ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தேடல தேடி. கிட்டத்தட்ட நிறைய கேப் ஆகி வீடியோஸ்லாம் போட முடியாமல் இருந்துச்சு. ஐம் ரியலி சாரி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம சேனலில் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. பட் என்னென்னா, வீக் டேஸில் இருக்கு 5 டேஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்பியர் ஆக மாட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பட் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வரும். பட் டோன்ட் வரி, வீக்கெண்டில் இல்லை எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக அப்பியர் ஆகி நம்மளுக்கு பிடிச்சமான விஷயம் அப்பியர் ஆகியும் நான் சொல்கிறேன். உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சண்டேனாலே ஃபண்டே தான் இல்லையா? செம்மையாக ஆட்டம் போட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஜாலியாக போயிட்டு வந்திருப்போம். ஆல்மோஸ்ட் முடியவே போகுது. இருங்க, நீங்கள் அந்த டேவை வந்து ஒரு பேய் கதையோட முடிங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு அம்மானுஷிய உண்மையமானுஷிய விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் மெயில் மூலமாக சொன்ன விஷயந்தான். ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளைமரில், நம்ம அந்த பேய் கதைகள் அந்த பேய் கதை சொன்னவரை வந்துட்டு அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் பண்ணாமல் அது ஒரு கதையை எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேய் விஷயங்கள்னாலே அல்லாத பிரியம்ல எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் நானே இன்றைக்கி 2 பேய் படம் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த பேய் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து நமக்கு வந்து அது இருக்கா இல்லையான்றத தெரியறதோட சுவாரஸ்யம் வந்து எப்போவுமே ஜாஸ்தி தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு ரிசார்ட்டில் நடந்த விஷயம். அவர் வந்து அப்போ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்களாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவர் மெயில் பண்ணியிருந்த போது, எனக்கு இப்போ நினச்சாலும் ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெயில் போட்டிருந்தார். ஸோ அவர் அப்போது ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் வந்து அந்த ரிசார்ட் வந்து கொஞ்சம் எப்போவுமே க்ரீப்பியாக தான் இருக்குங்களாம். எதுக்கும் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குமா. அவர் பயந்து பயந்துட்டே தான் யாராவது ஸ்டாஃப் கூட வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்களாம். ஸோ அப்படி அவர் வேலை பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, வந்து ஒரு டைம் ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா, ரிசார்ட்னாலே பார்ட்டிஸ் இல்லை அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. நடக்கும்போது பயங்கர கோலாகலமாக இருந்திருக்கு. அந்த பார்ட்டி முடியறதுக்கு ஒரு 1:30 ஆயிருக்கு சரிங்களா. யூஸ்வலாக எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து பார்ட்டிஸில் ஷிஃப்ட் பேஸிஸில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாஃப் ரெஸ்ட் ரூம்னே இருக்குங்களா, நாட் த டிப்பிக்கல் த ரெஸ்ட் ரூம் நம்ம சோ கால்டு கேட்குறதில்ல, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ரூம் அலாட் பண்ணுவாங்களாம். இன்பிட்வீன் அவங்க போய் ரெஸ்ட் எடுத்து வந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கும் அதே மாதிரி வந்துட்டு அந்த ஷிஃப்ட் பேஸிஸ் வந்திருக்கு. பார்ட்டியில் சர்வீஸ் எல்லாம் இவர் முடிச்சுட்டு இவருக்கான அந்த டைமிங்கில், அதாவது 11:30 ஆயிடுச்சு போல். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு அவர் போயிருக்கார். ஒரு 11:30 இருக்கும், யாரும் இல்லையா. ஆக்சுவலி அவங்களுடைய அவருக்கு அலாட் பண்ண டைமில் எல்லாரும் வந்து வெவ்வேறு வேலைகளில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் சரி போய் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம தூங்கி எழுந்திருச்சிடலாம், அப்போ தான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. போகும்போது பயங்கர இருட்டு அந்த ஸ்டாஃப், அதாவது யூஸ்வலாக பகலில் போகிறது வேறு ராத்திரி போகிறது வேறு இல்லைங்களா. அதுவும் இந்த மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவருக்கு ராத்திரி வேலைகளில் அவர் மட்டும் தனியாக வந்து ஒரு ரூமுக்கு போய் தங்கணும்னா யாருக்கு தான் பயம் இருக்காது, நமக்கே கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. இவர் அந்த ரூமுக்கு போகும்போது அந்த ஒரு நிசப்தம், அந்த ஒரு சூழல் எல்லாமே இவரை வந்து கொஞ்சம் பயப்படுத்தி தான் இருந்துச்சான். இவர் பயந்துக்கிட்டே அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது தூரத்தில் வந்து ஒரு பொம்பளை, லைக் ஒரு ஷேடோவாக, கருப்பு ஷேடோவாக தெரியுதான், குழந்தைய வந்துட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்குங்களாம். இவர் என்ன இனிஷியலாக நினச்சிட்டார்னா, ஓகே நம்ம ஸ்டாஃப் யாரோ குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கான அந்த டைம் பீரியட் போல நினச்சிட்டு சாரிம்மா அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டாராம். வெளில வந்துட்டு லாபிலேயே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவருக்கான ஷிஃப்ட் வரும்போது போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயத்த மறுநாள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓகே மேபி இருப்பாங்க போல யாராவது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவரோட சேர்ந்த அந்த பர்டிகுலர் கேங் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவருக்கு வந்துட்டு லைக் நியூ ஜாயினர்ஸ்ன்றதுனால யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது சரிங்களா. ஸோ இவங்க ஆஸ் யூஷுவல் போயிருக்காரு. இவர் அப்போ தேடி இருக்காரு, லைக் வந்து யாராவது குழந்தை வந்து கையோட குழந்தை வச்சுக்கிட்டு அதாவது ஸ்டாஃப் இருக்காங்களா, நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் எதுவும் தெரியல, எதுவும் இல்லை. ஸோ ஒர்க் பிஸியில் ஒர்க் ஸ்கெடியூலில் வந்துட்டு இவங்க பாட்டு இவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாளும் அதே அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. கண்டினியூ ஆகும்போது அதே ஒரு ஷிஃப்ட் பேசிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக, லைக் 2:00 ஷிஃப்ட் போட்டிருக்காங்க ராத்திரியில். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 to 5 ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இவரும் வந்து சரி நம்ம எப்படியும் யாராவது வருவாங்க யாராவது இருப்பாங்கன்ற தைரியத்தில் போய் கதவை திறக்கிறாரு. இன்னைக்கும் அதே பொம்பளை கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்க வச்சுட்ருக்குங்களாம். இவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு மாதிரி கருக்குனாச்சா, என்னடா அது டெய்லியும் இதே டைமில் நம்ம எப்போ போகிற டைம்லாம் அந்த பொம்பளை இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா, என்னம்மா கொஞ்சம் திரும்புங்களேன் இப்போ எங்கள் ஷிஃப்ட்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது,
மெல்லமாக அந்த பொம்பளை திரும்பி இவளை பார்த்துட்டான். இவங்கள உயிரே இவருக்கு போயிடுச்சான், கத்தி ஓடி போயிட்டாராம். ஏன்னா அவங்க அந்த பொம்பளைக்கு கண்ணே கிடையாதுங்களாம். பயந்து போய் வெளியில் வெளிரி போய் ஓடி வந்து அங்கே வேற ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்திருக்காங்க, அவர் மேலே போய் விழுந்திருக்காரு. விழுந்தோடனே அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையோடு இருக்குது, வந்து ஒரு மாதிரி பார்க்குது, டெய்லி வந்து நான் பார்க்குற அந்த டைமில் அப்படின்னோடனே இவங்க இவருக்கு பயந்து போய் இந்த கையை பிடிச்சி தர தர தரத்தரம் இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்துட்டு என்ன நீ லூஸ் மாதிரி பேசுகிற, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, பயந்துட போகிற, நீ என்ன நியூ ஸ்டாஃபாக உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது தான் இவருக்கு வந்து அப்போ தான் அந்த ரியலைஸே ஆச்சு, அவர் பார்த்தது மனுஷங்களே கிடையாது, அது ஒரு அம்மா நிஷயம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் அவருக்கு உயிர் கையில் வந்துருச்சுங்களாம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சீனியர் ஸ்டாஃப்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த ரிசார்ட் முன்னாடி வந்து ஒரு தோப்பா துறவுகளாக லைக் நிறைய அந்த மாமரங்கள் அந்த செடி கொடிகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு, அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கு. இதே ஸ்டாஃபு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவர் ஜாயின் பண்ண புதுசில் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்ததுனால அவர் கையில் வச்சுட்டு கை குழந்தையோடு சேர்த்து அந்த கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்களோ. அந்த கிணறு இன்றைக்கும் அந்த ரிசார்ட்டில் இருக்குது, பட் மூடி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் ரிசார்ட்டில் உள்ள அத்தனை சீனியர் ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியுமா? அப்பப்போ இவங்க தலையை காட்டிட்டு போவாங்களாம், அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். என்னென்னா இவங்களை யாரையும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்களாம். இவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அந்த ஸ்டாஃப் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்களாம். இன்ஃபேக்ட் தங்குறவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களாம். மறுநாள் கேட்கும் போது அவங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு இவங்களுக்கு பயங்கர பயம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பயத்தை வெளிக்காட்டாமல் அந்த விஷயத்தை அப்படியே மூடிட்டார். அதுக்கு அடுத்து அவருக்கு நாலு நாள் உடம்பு சரியாமல் இருந்திருக்கு. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறமா நிறைய ஷிஃப்ட் பார்த்துருக்காரு, அங்கேயே ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய டைம் அந்த அம்மா விஷயத்தை பார்த்துருக்காங்க, பட் எதுவும் அவரை பண்ணலையாம், தெய்வாதீனமாக இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் டீட்டெயிலாக சொன்னார். ஸோ இந்த விஷயத்த நம்ம சேனலில் நம்ம ஃபேமிலிக்கு பதிவிடமாக இருக்க முடியுமோ, அதுவும் சண்டே பேய் கதைகள் இல்லாமலா? கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ அதே மாதிரி இப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை உண்மை அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உங்கள் நேம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னா நான் என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உங்கள் அமானுஷ்ய சம்பவத்தை வந்து நம்ம சேனலில் ஏன் வழியாக நான் வந்து பதிவிடுறேன், பட் ஆனால் உங்கள் நேம்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாமல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேடி தேடி.